வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. முதலில் தலைப்புச் செய்திகள். கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமிலிருந்து 600 பேர் தப்பியோட்டம், 248 பேர் மீண்டும் கைது, மேலும் பலரை காணவில்லை. ஐஎம்எஃப் இணக்கப்பாட்டின் பின்னர் உலக வங்கியினால் இலங்கைக்கு தொடர் உதவி. எரிபொருள் பிரச்சனையை தீர்த்து வைக்க அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் ரணில் ஊடகங்களுக்கு விளக்கம். சுதந்திரத்துக்கு பின்னர் இலங்கை சிரமமான கட்டத்தில், அமைச்சர் ஜுயல் பொதுநலவாய மாநாட்டில் தெரிவிப்பு. ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பாக தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. செத்தம் வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சுய தொழிலாளர் சங்க உறுப்பினர்கள் 4 பேர் கைது. சிறிய யுத்தத்தினால் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பலி. கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமில் இருந்த 600 கைதிகள் தப்பிச் சென்றதோடு அவர்களுள் 200க்கு மேற்பட்டோரை பாதுகாப்பு தரப்பினர் மீள கைது செய்துள்ளனர். இதே நேரம் இந்த புனர்வாழ்வு நிலையத்தில் கைதியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்தமை தொடர்பாக வெளிக்கந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கந்தக்காடு புனர்வாழ்வு முகாம் போதைப்பொருளுக்கு அடிமைப்பட்டோரை புனர்வாழ்வு அளிப்பதற்காக நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த முகாமில் சுமார் 1000 கைதிகள் புனர்வாழ்வு பெறுகின்றனர். பாதுகாப்பு கடமைகளில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இங்கு தங்கியிருந்த புனர்வாழ்வு பெறும் ஒருவர் சந்தேகத்துக்கு இடமான முறையில் உயிரிழந்தமை தொடர்பாக வெளிக்கந்த போலீசாருக்கு தகவல்கள் வழங்கப்பட்டன. இதன் அடிப்படையில் சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடத்த வெளிக்கந்த போலீசார் அங்கு சென்ற போதிலும் முகாமில் கைதிகள் கலகம் விளைவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலைமையில் 500 மேற்பட்ட கைதிகள் முகாமை சூழவிருந்த பாதுகாப்பு வேலைகளை தகர்த்து தப்பிச் சென்றுள்ளனர். உயிரிழந்த கைதிகள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறுவதுடன் தப்பிச் சென்றோரை கைது செய்வதற்கு போலீசாரும் ராணுவத்தினரும் கூட்டாக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். தப்பிச் சென்ற கைதிகள் பலர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச நாணயத்தோடு இணக்கப்பாட்டை எட்டியதன் பின்னர் இலங்கைக்கு தொடர்ந்தும் உதவி வழங்கப்போவதாக உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஃபாரிஸ் அதாத் சர்வோஸ் தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்பின் போதே பணிப்பாளர் இதனை தெரிவித்தார். உலக வங்கியின் உதவியின் கீழ் இலங்கையில் தற்போது 17 திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. தற்போதைய சிரமமான சந்தர்ப்பத்துக்கு முகம் கொடுப்பதற்காக நிதி உதவி அளிக்கக்கூடிய வகையில் அத்திட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் நிலைமைக்கு தொடர்பில் ஜனாதிபதி உலக வங்கியின் பிரதிநிதிகளை அறிவுறுத்தியுள்ளார். உலக வங்கியினால் வழங்கப்படும் கடன் உதவி வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். விவசாயம், கால்நடை, சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழில் முயற்சிகளுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் குறைந்த வட்டி வீதத்தில் கடன்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்தார். சமையல் எரிவாயு, உரம் ஆகியவற்றுக்கு நிதியை ஒதுக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக உலக வங்கியின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். வரி அதிகரிப்பு, டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் மானியத்தை நீக்கியமை ஆகியவற்றினால் மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டுள்ள சகல தரப்பினர் குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியதுடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டுக்கு வரும்போது இவ்விடயங்கள் கவனித்துக் கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அடுத்த தொகுதி பெட்ரோல் அடுத்த மாதம் 22ஆம் திகதியை இலங்கைக்கு எடுத்து வரப்பட உள்ளதாக பிரதமரின் ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பத்திரிகை ஆசிரியர்கள், தொலைக்காட்சி மற்றும் செய்தி பணிப்பாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போதே சாகல ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பத்திரிகை ஆசிரியர்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி செய்தி பணிப்பாளர்களை இன்று மாலை சந்தித்தார். எரிபொருள் நெருக்கடியை தீர்த்து வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள அரசின் நடவடிக்கைகள் உள்ளிட்ட நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் பிரதமர் விளக்கம் அளித்தார். பொருளாதார அச்சுறுத்தல் நிலைமையினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக பிரதமரின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் கலாநிதி ஆர்.எச். சமரதுங்க தெளிவுபடுத்தினார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி தொடர்பாக கருத்து வெளியிட்ட பிரதமரின் ஆலோசகர் சாகல் ரத்நாயக்க இலங்கைக்கு அடுத்த தொகுதி எரிபொருள் ஜூலை மாதம் 22ஆம் திகதியை கிடைக்க உள்ளதாக தெரிவித்தார். அரசாங்கம் எரிபொருளை நேரகாலத்துடன் எடுத்து வர முயற்சி செய்யும் நிலையில் அவற்றை உறுதிப்படுத்தும் வரை தகவல்களை வழங்க முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். சுதந்திரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கை எதிர்கொண்ட மிக சிரமமான காலமாக இது அமைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ்
பொதுநலவாய மாநாட்டில் தெரிவித்துள்ளார். எரிபொருள், உணவு, மருந்து வகைகளுக்கான தட்டுப்பாடு கடுமையாக காணப்படுவதாகவும் அமைச்சர் அங்கு தெரிவித்தார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்றது. ஜனாதிபதி சார்பில் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இதில் கலந்து கொண்டார். அவர் மாநாட்டில் உரையாற்றும் போது, இந்த தீர்க்கமான சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு ஆதரவு வழங்கிய சகல நாடுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பொருளாதார மறுசீரமைப்புகளுக்கு மேலதிகமாக பொருத்தமான அரசியல் மறுசீரமைப்புகளையும் மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். குறிப்பாக இளைஞர்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் பாராளுமன்ற செயற்பாடுகள், ஆட்சி நடவடிக்கைகள் ஆகியவற்றில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டு அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு 2024 ஆண்டு சமோவாவில் நடைபெற உள்ளது. 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய 4 கப்பல்களை வழங்க இந்தியா இணக்கம் தெரிவித்துள்ளது. அதற்கான பணத்தை செலுத்துவதன் அடிப்படையில் கப்பல்கள் வழங்கப்பட உள்ளன. இதேவேளை IOC நிறுவனம் கட்டுப்பாடுகளோடு சகலருக்கும் எரிபொருளை விநியோகித்து வருவதால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதை காண முடிகிறது. வரையறைகளுக்கு ஏற்ப எரிபொருளை விநியோகிக்க IOC நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளதோடு திருகோணமலை முனையத்திலிருந்து பவுசர்களை துரிதமாக அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் மிலிந்த முருகுட தலைமையிலான இலங்கை தூதுக்குழு இந்தியாவின் புதுடெல்லி நகரில் நடத்தும் பேச்சுவார்த்தைகளின் பலனாக எரிபொருளை பெற்றுக் கொடுக்க இந்தியா இணக்கம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இதுதொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதோடு இரு நாடுகளும் சமகாலத்தில் வெளிநாட்டு சந்தையிலிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்யும் போது கவர்ச்சிகரமான கழிவை பெற்றுக்கொள்ள முடிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் அடங்கிய 4 கப்பல்களை வழங்க இந்தியா இணக்கம் தெரிவித்துள்ளது. பணம் செலுத்தும் கோட்பாட்டின் அடிப்படையில் இவை வழங்கப்படுகிறது. நாட்டில் நிலவும் நெருக்கடியுடன் இதுவரை அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. இவ்வாறான பின்னணியில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் மக்கள் நீண்ட வரிசைகளில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் காத்து நிற்கின்றனர். எனினும் IOC நிறுவனம் தொடர்ந்தும் எரிபொருளை விநியோகிப்பதனால் IOC எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் கிடைத்து வருகிறது. IOC கம்பெனிக்கு சொந்தமான திருகோணமலை எரிபொருள் களஞ்சிய தொகுதியிலிருந்து தொடர்ந்தும் பவுசர்களுக்கு எரிபொருள் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வரையறையுடன் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என IOC நிறுவனம் நேற்று அறிவித்தது. மோட்டார் சைக்கிள்களுக்கு 1,500 ரூபாவுக்கும், முச்சக்கர வண்டிகளுக்கு 2,500 ரூபாவுக்கும், மோட்டார் வாகனங்களுக்கு 7,000 ரூபாவுக்கும் எரிபொருள் வழங்கப்படும். எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக மக்களுக்கு டோக்கன் வழங்கும் நடவடிக்கை தற்போது நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இடம்பெறுவதை காண முடிகிறது. மட்டக்களப்பு லங்கா IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பிரதேச ஊடகவியலாளர்கள் மற்றும் போலீசாருக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டது. இரு தினங்களின் பின்னர் களுத்துறை நகரின் IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு எரிபொருள் கிடைத்ததை அடுத்து அங்கு அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டமையினால் அமைதியின்மை ஏற்பட்டது. வேறுவலை IOC எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் முடிந்தமையினால் வரிசையில் காத்திருந்தவர்கள் குழப்பம் விளைவித்தனர். பொதுவாக இன்றைய தினம் அலுவலக நாளாக இருந்த போதிலும் கொழும்பு நகரில் மிக குறைந்த அளவு வாகனங்களையே காண முடிந்தது. தனியார் பஸ் சேவைகளும் 10 வீதத்தினால் குறைவடைந்திருந்ததாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களுக்கு மூங்குடுத்தனர். இன்று 10% குறைந்த பஸ் வண்டிகளே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. எரிபொருள் இன்மையால் மோட்டார் கார்கள், முச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் தனியார் பஸ் வண்டிகளில் பயணிகளை ஏற்றிச் செல்வது எமது பொறுப்பாகும். இதுவரை இதுதொடர்பாக எந்தவித திட்டங்களும் வகுக்கப்படவில்லை. நேற்று தினம் இலங்கை போக்குவரத்து சபையினால் ஒரு சுற்றுநிருபம் வெளியிடப்பட்டது. குறுகிய தூரத்திற்கு 40 லிட்டரும், நீண்ட தூரத்திற்கு 75 லிட்டரும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. தூர இடங்களுக்கான சேவை குறைவடைந்துள்ளது. குறுகிய தூர சேவைகளையும் மட்டுப்படுத்த வேண்டியுள்ளது. 2 ஒரு தடவையே பஸ் சேவைகளை நடத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. பஸ் கட்டண விடயம் அல்ல, முதலில் எரிபொருள் பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும். எரிபொருள் கிடைத்தால் மட்டுமே எமக்கு பஸ் சேவையை முன்னெடுக்க முடியும். கட்டணத்தை பெற்று நீர் ஊற்றி பஸ் வண்டிகளை செலுத்த முடியாது. இந்த பயணிகள் தற்போது கூடுதலாக ரயில் சேவைகளை பயன்படுத்துவதனால் ரயில்களில் சனநெரிசல் காணப்படுகிறது. இதே நேரம் நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் ரயில்வே ஊழியர்கள் கடமைக்கு திரும்பாமையினால் கடுகதி ரயில்கள், தூர இடங்களுக்கான ரயில் சேவைகள், அலுவலக ரயில்கள் உட்பட 26 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது.
இன்று காலை முதல் 28 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. ஊழியர்களுக்கு கடமைக்கு திரும்ப எரிபொருள் இன்மையே இதற்கான காரணமாகும். ரயில்வே பொது முகாமையாளரின் பணிப்புரைக்கு ஏற்ப இதற்கான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்தோம். திணைக்களத்தின் எரிபொருள் களஞ்சியத்திலிருந்து அவர்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொடுக்க திட்டமிடப்பட்டது. நாளை அல்லது நாளை மறுதினம் இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியும். பயணிகள் அஞ்ச வேண்டியதில்லை. இயன்றளவு ரயில் வண்டிகளை நாம் சேவையில் ஈடுபடுத்துவோம். டீசல் இன்மையினால் ரயில் சேவை ரத்து செய்யப்படவில்லை. ஊழியர்களுக்கு போதிய போக்குவரத்து வசதியின்மையால் இந்த நிலைமை ஏற்பட்டது. ඉන්ධන ලබා ගැනීමට අදාළ ඉන්ධන හල් වල රැඳී සිටීම හේතුව තමයි මේකට මුලින්ම බලපාලා තියෙන්නේ. கேகாலை மாவட்டத்தில் தனியார் பஸ் வண்டிகளுக்கு கேகாலை இலங்கை போக்குவரத்து சபை டிப்போ மூலம் எரிபொருள் வழங்கப்பட்டது. 50 தனியார் பஸ் வண்டிகளுக்கு உடகமுள்ள டிப்போவினால் எரிபொருள் வழங்கப்பட்டது. அடுத்த மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் 100-க்கு 30 வீதமாக பஸ் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான பரிந்துரையை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பயணிகள் போக்குவரத்து அமைச்சரிடம் இன்று கையளித்தது. வருடாந்த பஸ் கட்டண திருத்தமும் எதிர்வரும் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இதுதொடர்பில் பேச்சுவார்த்தை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது சில பஸ் சங்கங்கள் 100-க்கு 30 வீத பஸ் கட்டண அதிகரிப்பு யோசனைக்கு இணங்கிய போதும் சில பஸ் சங்கங்கள் அதற்கு இணக்கம் வெளியிடவில்லை. அதற்கமைய இன்றைய தினத்திற்குள் தமது பரிந்துரைகளை முன்வைக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் பொது சுகாதார பரிசோதகர்கள், குடும்ப சுகாதார மருத்துவச்சிகள் உள்ளிட்ட துணை மருத்துவ சேவைக்கு சொந்தமான 8 தொழிற்சங்கங்கள் இன்று முற்பகல் முதல் கடமையிலிருந்து விலக தீர்மானித்திருந்தது. நாளை வரை இந்த பணி பரிஷ்கரிப்பு தொடரும். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் நோயாளர்களை அனுமதிப்பதற்கான சேவைகள் வளமைப்பூண்டு இடம்பெறுகின்றன. இதேநேரம் தற்போதைய எரிபொருள் நெருக்கடி காரணமாக நாடு முழுவதிலும் வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்துகளை வழங்க சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக பிரிவு தவறியுள்ளமையினால் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக அரச மருந்தாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நாளொன்றுக்கு மரக்கறிகளோடு சுமார் 200 நொறிகள் தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வருகை தந்தாலும் அதனை கொள்வனவு செய்ய வர்த்தகர்கள் வருகை தராததால் விவசாயிகள் பாரிய இன்னல்களுக்கு மோங்கொடுத்துள்ளனர். மேல்நாட்டு மரக்கறிகளை நாடு முழுவதும் பகிர்ந்தளிக்கும் கெப்பட்டிபோல விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு வெளிமாகாணத்திலிருந்து வர்த்தகர்கள் வருவதும் குறைவடைந்துள்ளது. எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் கர்ப்பிணி தாய்மார் மகப்பேற்று மருத்துவர் பரிந்துரைத்துள்ள திகதிக்கு 2 வாரங்களுக்கு முன்னர் வைத்தியசாலையில் அனுமதி பெறுமாறு நரம்பியல் மகப்பேற்று மருத்துவ நிபுணர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சுகாதார ஊக்குவிப்பு பணியகத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே மருத்துவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். தற்போதைய எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் வீடுகளில் பிரசவங்கள் இடம்பெற்றால் அது ஒரு பயங்கர நிலைமையை தோற்றுவிக்கலாம். நரம்பியல் மற்றும் மகப்பேற்று மருத்துவ நிபுணர்களோடு கலந்துரையாடி தாம் கூடுதல் அவதான நிலையில் உள்ளவர்களா அல்லது சாதாரண நிலையில் உள்ளவர்களா என்பதை அறிந்து கொண்டு அதி அவதானம் உள்ளவர்களை நரம்பியல் மற்றும் மகப்பேற்று மருத்துவ நிபுணர்கள் வைத்தியசாலையில் அனுமதிப்பார்கள். அவ்வாறு நேர காலத்தோடு அனுமதிக்கப்படுவோர் பற்றி எந்தவித பிரச்சனையும் இல்லை. மற்றொரு தரப்பினர் குறைந்த அவதானத்தை உடையவர்கள், அது தீவிரமடையவும் இடமுண்டு. இவ்வாறான தாய்மார் ஒரு வாரத்துக்கு அல்லது 2 வாரத்துக்கு முன்னர் வைத்தியசாலைக்கும் வீட்டுக்கும் உள்ள தூரத்தை அறிந்து எரிபொருள் நெருக்கடிக்கு மோங்கொடுப்பது தொடர்பில் அறிந்து கொண்டு இல்லாவிட்டால் வைத்தியசாலைகளில் நேர காலத்தோடு அனுமதி பெறுங்கள். 125,000 கர்ப்பிணி தாய்மார்கள் உள்ளனர். தமது வைத்தியசாலை மருத்துவ அட்டையை காண்பித்து எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியுமாக இருந்தால், தமக்கு வாகனம் இருந்தால் அல்லது போக்குவரத்து வசதி இருந்தால் அவசரம் ஏற்பட்டால் வைத்தியசாலையில் அனுமதி பெற முடியும். அவ்வாறானது முறைமையை அறிமுகப்படுத்த முடியுமாக இருந்தால் அது மிக பொருத்தமானது. எரிபொருள் விலையேற்றம் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகள் காரணமாக தாம் பெரும் அசௌகரியங்களுக்கு உட்பட்டுள்ளதாக தெரிவித்து ஐக்கிய சுயதொழிலாளர்கள் சங்கம் செத்தம் வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சங்கத்தின் தலைவர் பிரதீப் சார்ல்ஸ் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐக்கிய சுயதொழிலில் ஈடுபட்டுள்ளோர் சங்கம் எரிபொருளை கோரி செத்தம் வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. வீதியில் வாகனங்களை நிறுத்தி இடையூறு ஏற்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதியிலிருந்த வீதி தடைகளுக்கு மேல் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எரிபொருள் விலையேற்றம் உள்ளிட்ட நாட்டில் நிலவும் நெருக்கடிகள் காரணமாக பல்வேறு அசௌகரியங்களுக்கு உட்பட்டுள்ளதாக தெரிவித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக ஐக்கிய சுயதொழிலாளர் சங்கத்தின் தலைவர் பிரதீப் சார்ல்ஸ் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களது வாகனங்களும் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. இதேநேரம் தொழிற்சங்கங்கள் பொது அமைப்புகளின் ஒன்றியம் ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் இடம்பெற்றது. பொருட்களின் விலை சகிக்க முடியாது, நிவாரணம் வழங்கு, போக்குவரத்து செலவினங்களை சகிக்க முடியாது, நிவாரணம் வழங்கு எனும் துணை பொருளில் இவ்வார்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ரயில் நிலையத்துக்கு முன்பாக இருந்து ஆரம்பமான ஆர்ப்பாட்டம் உலக வர்த்தக மையத்தின் பிரவேச வீதி வரை பயணித்தது. Yeah.
அடக்குமுறையை நிறுத்தி அநீதியாக கைது செய்யப்பட்டுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்களை உடன் விடுதலை செய்யும் துணைப்பொருளில் ஆர்ப்பாட்டம் ஒன்று கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் இடம்பெற்றது. இவ்வாற்பாட்டத்தில் சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். மிதிப்பலகைகள் மற்றும் ரயில் வண்டிகளின் கூரைகளில் பயணிப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் காமினி செனவரத்ன வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதே நேரம் ரயில் கட்டண அதிகரிப்பு தொடர்பாக மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அமைச்சரவையில் ரயில் கட்டண சீர்திருத்தம் தொடர்பாக பேசப்பட்டுள்ளதை அறிய முடிகிறது. அந்த அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக போக்குவரத்து அமைச்சினால் ரயில்வே திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அதன் பின்னர் ரயில்வே திணைக்களம் கட்டண அதிகரிப்பை மேற்கொள்ளும். பயணிகள் குழப்பமடைய தேவையில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் நான் விசேட வேண்டுகோள் ஒன்றை விடுக்க விரும்புகிறேன். ரயில் வண்டிகளின் மிதிப்பலகைகள் மற்றும் கூரைகளில் பயணிக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றேன். மிக குறைந்த கட்டணத்தில் டிக்கெட்டுகளை பெறாமல் மோசடி செய்ய வேண்டாம் என்றும் திருட்டுத்தனமாக ரயில் வண்டிகளில் பயணிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே நாடு ஒரே சட்டத்துக்கான ஜனாதிபதி செயலணியின் அறிக்கையை அந்த குழுவின் தலைவர் கலாநிதி சங்கைக்குரிய கலகுடாத்தே ஞானசார தேரர் ஜனாதிபதியிடம் கையளித்தார். இலங்கைக்குள் ஒரே நாடு ஒரே சட்டம் எனும் எண்ணக்கருவை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பல்வேறு தரப்பினர் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை சேகரித்து அதன் பின்னர் நாட்டுக்குள் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான எண்ணக்கருவை அறிக்கையிடுவதற்காகவே ஒரே நாடு ஒரே சட்டத்துக்கான ஜனாதிபதி சேரணி அமைக்கப்பட்டது. தொழில்துறை சார்ந்தோர், அரசு சார்பற்ற அமைப்புகள், சமய குழுக்கள், பல்வேறு இனங்கள், பல்கலைக்கழக சமூகம், சட்ட வல்லுநர்கள் உள்ளிட்ட சகல பகுதியினரையும் உள்ளடக்கும் வகையில் 1200 மேற்பட்டோரிடம் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றை கவனித்துக் கொண்டு 43 பரிந்துரைகள் கொண்ட 8 அத்தியாயங்கள் அடங்கிய 2 பிரிவுகளாக அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இவ் அறிக்கை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். வயம்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக சிரேஷ்ட பேராசிரியர் JMUK ஜெயசிங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். வயம்ப பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கான நியமன கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடமிருந்து JMUK ஜெயசிங்க பெற்றுக்கொண்டார். கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகையில் வைத்து இந்நியமன கடிதம் கையளிக்கப்பட்டது. மொரட்டுவ கட்டுபெத்த சந்தையில் இனந்தெரியாத துப்பாக்கிதாரியின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தவர் பின்பத்தே உக்குவா என அழைக்கப்படும் குற்றக்கும்பல் உறுப்பினர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதே நேரம் அக்குரச படுகொலையின் முக்கிய சூத்திரதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவ கட்டுபெத்த சந்திக்கு அருகில் பண்டாரநாயக்க மாவட்ட பகுதியில் வேன் ஒன்றில் பயணித்த இருவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாதோர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதன்போது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக இருவர் பலியானதோடு ஒருவர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த கும்பல் ஒன்றின் உறுப்பினர் என தெரிய வந்துள்ளது. அவர் ஆயுட்கால சிறை தண்டனை வழங்கப்பட்டு பிணையில் விடுதலையாகியிருந்த ஒருவர் ஆவார். T56 துப்பாக்கியினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. CCTV காட்சிகள் ஊடாக சம்பவத்துடன் தொடர்புடையோரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அக்குரச திபெட்டுவாவ பகுதியில் 70 வயதுடைய மாற்றுத்திறனாளி ஒருவர் கழுத்து வெட்டப்பட்டு கடந்த 27 தேதி கொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்டவர் தேவாலயம் ஒன்றை நடத்தி செல்லும் ஒருவராவார். தனிப்பட்ட குரோதம் காரணமாக இப்படுகொலை இடம்பெற்றுள்ளது. அவரது தலை உடம்பிலிருந்து வேறாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தலை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அது நில்வளாகங்கையில் வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த படுகொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான 24 வயதான நபர் ஹேனகம பகுதி வீடொன்றில் இருந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மாத்திரை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 6 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அகுரச போலீசாரால் சந்தேக நபரின் தாய் தந்தையும் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் அவர்களும் எதிர்வரும் 6 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபரின் தந்தையும் காயமடைந்துள்ளதால் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹக்மன கொங்கல பகுதியில் வீடொன்றில் பிரவேசித்து 10,95,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களை திருடிய தம்பதியினரும் மற்றொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதான சந்தேக நபரின் வீட்டு தோட்டத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த தங்க ஆபரணங்களின் ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தங்கச் சங்கிலி வெளியத்த பகுதியில் அடகு நிலையம் ஒன்றில் 92,000 ரூபாவுக்கு அடகு வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.